பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம் விருந்தினர் நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுநலத்தோட யாரெல்லாம் வந்து இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் உயிரோட்டத்தோட வாழக்கூடிய மனிதர்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அந்த வகையில 17 ஆண்டுகளா பொதுமக்களுக்கு வந்து சேவை செஞ்சிட்டு இருக்க சகோதரி சீதாதேவி அவர்கள் தான் நம்ம அரங்கத்திற்கு இன்று சிறப்பு விருந்தினரா வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். எவ்வளவோ சேவைகள் வந்து இருக்கு, இருந்தாலும் வீதியோரமா இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு வந்து நீங்க கல்வி சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சென்னையில சார் மொத்தம் வந்து 42,610 தெருக்கள் இருக்கு. சென்னை பின்கோடு 1-20 வரைக்கும் பாத்தீங்கன்னா 60% குழந்தைகள் இருக்கிறாங்கன்னு ஒரு கணக்கெடுப்பு இருக்கு. இல்ல மோஸ்ட்லி நீங்க ஸ்லம்ல தெருவுல இருக்கிற பிள்ளைங்க பாத்தீங்கன்னா சரியான கல்வி அவர்களுக்கு இல்ல. என்ன ரொம்ப மிகவும் பாதித்த விஷயம், குழந்தைகளுக்கு கல்வி இல்ல. நான் வந்து ஒரு ஸ்ட்ரீட் சில்ட்ரன் தான் என்னோட பேரண்ட்ஸ். ஸோ அதனால நாங்க பட்ட கஷ்டம், நாங்க கண்ணில் பாக்குற பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது, அதுக்காக தான் இந்த ஒரு பெரிய சேவையை நாங்க செய்துட்டு இருக்கோம். சரி, நீங்க வந்து வீதியோரமா இருந்து வளர்ந்து படிச்சிருக்கீங்க, இவ்வளவு தூரமா சேவை பண்ண வந்திருக்கீங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுடைய குவாலிஃபிகேஷன்? நான் பிகாம் முடிச்சிருக்கேன். பிகாம் முடிச்சிருக்கீங்க. சரி, உங்களுடைய காலகட்டத்துல நீங்க படிக்கும் போது, அதாவது நீங்க சின்ன வயசா இருக்கும் போது என்னெல்லாம் வந்து வீதியோரத்துல வசிக்கிறதுனால நீங்க வந்து என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கீங்க, பாதிப்புக்கு உள்ளாயிருக்கீங்க? ஸ்கூல் டேஸ்ல பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். என்னன்னா நான் பாதிக்கப்பட்டதுனால என்ன பாதித்த விஷயங்கள் எல்லாம் மற்ற குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு, என்ன விதமான இந்த சமுதாயத்துக்கு, இந்த சமுதாயத்துல இருக்கிற வீதி ஓரமா ஸ்ட்ரீட் சில்ட்ரன் ஸ்லம் சில்ட்ரனுக்கு என்ன மாதிரி எல்லாம் உதவிகள் செய்ய முடியும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, நான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அட்லஸ் அப்போ மேப் எல்லாம் அதுக்கெல்லாம் மார்க்ஸ் இருக்கு சோசியல் சயின்ஸ்ல. அப்போ நான் படிக்கும் போது எனக்கு ஒரு அட்லஸ் கூட இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் நாங்க வாங்கி அதை நாங்க படி, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நாங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா சார், ஸ்ட்ரீட்ல ஸ்லம்ல வந்து கல்வின்னு ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம். என்னன்னா இப்போ ஒவ்வொரு வருஷமும் நாங்க ஈரம் மட்டும் மாத்தோம். இப்ப இந்த வந்து 2019னா கல்வி 19 அந்த மாதிரி வைப்போம். பென்சில், பென், ரப்பர், ஸ்கேல், மேப், லேபிள், பிள்ளைக நோட்டுக்கு போடுற அட்டை, இது பாத்தீங்கன்னா ப்ரௌன் ஷீட், ₹1 கொண்டு வந்தா எங்க ஆபீஸ் எப்பவுமே ஓபன்ல இருக்கும் ஸ்லம்ல. பிள்ளைங்க வந்து அதை வந்து தாராளமா வாங்கிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சிறு பிள்ளைகள் நம்ம வந்து சென்னையில ஒரு கூட்டத்தை மட்டும் பாக்குறோம், நல்லா எஜுகேஷன் லெவல்ல வளர்ந்துருக்கா. இந்த சமுதாயத்துல இன்னொரு பக்கமும் இருக்கு, அது சரியா நீங்க யாரும் கவனிக்கிறது இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா காலையில நம்ம வீட்டுல கிளம்பிட்டு நைட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல ஸ்ட்ரீட்ல நம்ம பிச்சை எடுக்கிற பிள்ளைகளை பாக்குறோம், சிக்னல்ல பாக்குறோம், ரயில்வே ஸ்டேஷன்ல பாக்குறோம், எங்கெங்கெல்லாம் பப்ளிக் அதிகமா இருக்கும் அந்த இடத்துல சொல்றாங்க. சென்னையில மாத்திரம் 2,400 தெருவுல பிச்சை எடுக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்படி எனக்கு என்ன ஒரு விருப்பம்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிள்ளைங்களோட பேகை திறந்து நம்ம ஒரு பாக்ஸ் திறந்து பாத்தோம்னா சின்ன பென்சில் தான் இருக்கும். பிள்ளைகளுக்கு வந்து அதை வாங்கணும்னு இருக்காது, எப்படி பெற்றுக்கொள்ளணும் வழியும் பிள்ளைகளுக்கு தெரியாது, அதை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு பெற்றோர்களுக்கு. நாங்க என்ன பண்றோம் சார், அதை கல்வின்னு ஒரு ப்ராஜெக்ட் வச்சு ஸ்லம்ல இருக்கிற பிள்ளைங்க, ஸ்ட்ரீட்ல இருக்கிற பிள்ளைங்க எளிதாய் எப்படியாவது நம்முடைய சமுதாயத்துல ஸ்ட்ரீட் சில்ட்ரன் ஸ்லம்ல இருக்கிற பிள்ளைகளுடைய கல்வி தரத்தை உயர்த்தணும். ஏன்னா இன்றைக்கு வந்து ஒரு சமுதாயத்தை மாற்றுறது மாத்துறதும் ஒரு ஒரு சின்ன குழந்தை, ஒரு ஸ்ட்ரீட் சில்ட்ரன், ஒரு ஸ்லம்ல இருக்க சில்ட்ரன் பிள்ளைகளுடைய கல்வி தரத்தை மாத்துறதும் ரொம்ப பெரிய விஷயம். சமுதாயத்தை மாத்துற ஒரு குழந்தைய மாத்தும் போது கண்டிப்பா ஒரு சமுதாயம் மாறும். சோ இன்றைய சிறுவர்கள் தான் இன்றைய தலைவர்கள், இலவசமாவே கொடுக்கலாம் இல்லையா? இல்ல சார், பிள்ளைகள் வந்து இலவசமா பெற்றுக்கொண்டால் அதோட மதிப்பு தெரியாது. அதனால பிள்ளைகளாலும் சுலபமா வாங்கி கொள்ளணும்,
அவங்க கையில பணம் இல்லன்னு இருக்க கூடாது. உருபான்றது பிள்ளைகளுக்கு வந்து இந்த 2020 ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா உருபான்றது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய காரியம் இல்ல. சோ அதனால அவர்களுடைய பங்கு இருக்கணும். அதனால நாங்க ஒரு சின்ன ஒரு ₹1 ப்ராஜெக்டே ₹1,00,000 பிள்ளைகளுக்கு லாஸ்ட் இயர் நாங்க டார்கெட் பண்ணோம். சோ அது நல்ல மகிழ்ச்சியா செய்து முடிச்சோம். சரி, இப்போ உங்க கூட இணைந்து வந்து 20-24 பேர் வந்து தன்னார்வ தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அவங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து கல்வி சொல்லி கொடுக்கறாங்க இல்லையா, அதுக்கு நீங்க வந்து உங்க அமைப்பு மூலமா ஊக்கத்தொகை கொடுக்கறதாவும் கேள்விப்பட்டோம். அத பத்தி சொல்லுங்க. ஆமா சார், இப்போ எப்படின்னா நாங்க ஒரு ஸ்லம்ல போனோம்னா அந்த ஸ்லம்ல வந்து ஏறக்குறைய 300-400 பிள்ளைகளுக்கு மேல இருப்பாங்க. இப்போ நாங்க அந்த ஸ்லம்ல போனோம்னா என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல யாரு நல்லா படிச்சிருக்கா, டிகிரி படிச்சிருக்காங்க, அவங்கள நாங்க அந்த ஏன்னா வெளியிருந்து ஒருத்தர் அந்த இடத்துக்கு போய் பிள்ளைகளுக்கு கல்வி சொல்லி கொடுக்கறத விட அந்த இடத்துலயே நல்லா படிச்சு டிகிரி காலேஜ் ஸ்டூடெண்ட் அவங்கள என்ன பண்ணுவோம் சார், எங்களுடைய தொண்டு நிறுவனத்துல நாங்க உங்க சமுதாயத்து பிள்ளைகளுக்கு தான் நாங்க கல்வி கொடுக்க போறோம், நீங்க இந்த மாதிரி வந்து டியூஷன்ஸ் இரவு பாடசாலை 2 மணி நேரம் எடுக்க சொல்லி கொடுப்போம். கண்டிப்பா அவங்க நாங்க சொல்லும் போது நிச்சயம் அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஏன்னா நாங்க வெளியே இருந்து அவங்க கிட்ட போய் அவங்களுக்கு சேவை செய்யும் போது அவங்க நிச்சயமா வருவாங்க. எங்களால இயன்றத ஒரு சின்ன ஸ்டைஃபன் மாதிரி அவங்களுக்கு நாங்க கொடுக்குற ஏறக்குரிய ஒரு 10 ஏரியால ஒரு 10 ஸ்லம்ல நாங்க டார்கெட் பண்ணி நாங்க எடுக்கிறோம் சார். 1937 பிள்ளைங்க எங்க டியூஷன்ல ஃபுல்லா படிக்கிறாங்க. கடந்த ஒரு 4 வருஷம் முன்னாடிதான் நாங்க பிள்ளைங்களோட ஃபுல் ஹிஸ்டரி அவங்களோட பெற்றோர் அவளுடைய முகவரி அவளோட பர்த்டே இப்படி எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸும் பிள்ளைகளை குறித்து எங்க கிட்ட இருக்கு. இப்ப பிள்ளைங்க இப்போ 5th ஸ்டாண்டர்ட்ல எங்க கிட்ட படிக்கிறாங்கன்னா அவங்க 10th வரும்போது அந்த பிள்ளை எந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கிறாங்க, எந்த இடத்துல நாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், எந்த இடத்துல அவங்க லிஃப்ட் பண்ண முடியும், சோ அந்த மாதிரியான அங்க இருக்கிற வாலண்டியர்ஸ் வச்சு நாங்க சர்வீஸ் பண்ணிட்டு அருமையான செயல் செஞ்சிட்டு இருக்கீங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய சேவைகள் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. அதாவது தொழுநோயால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நீங்க அவங்களுக்கான உபகரணங்கள் கொடுக்கறது, அதாவது அந்த நோயால வந்து கால் கையெல்லாம் இழந்திருப்பாங்க இல்லையா, சில விரல்கள் சில பேர் இழந்திருப்பாங்க, அவங்களுக்கு வந்து சில உபகரணங்கள் கொடுக்கறது, அவங்கள பராமரிக்கிறது, இந்த மாதிரியான பணியும் சேவையும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஆமா சார், கடந்த ஜனவரி 30 மாச கடைசியில லெப்ரசி டேன்னு வேர்ல்டுல எல்லாம் செலிப்ரேட் பண்ணாங்க. நாங்க என்ன பண்ணோம் சார், எங்க தொண்டு நிறுவனத்தில் இருக்க உறுப்பினர்களா சேர்ந்து ஏதாவது தொழுநோயாளிகளுக்கு தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது செய்யணும் சொல்லி தொழுநோயாளிகளுடன் 90 நாட்கள்னு வில்லிவாக்கத்துல ஒரு பலராமபுரம்னு ஒரு அவர்களுக்கான ஒரு ஒரு காலனி இருக்கு. ஏறக்குறைய 100 ஃபேமிலி இருக்கிறாங்க. நாங்க அந்த இடத்துல போய் 90 நாட்களும் அவங்களோட நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நாங்க என்னன்னா அவங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் கொடுத்து நிறைய அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்து அவங்கள ஒரு மகிழ்ச்சிக்குள்ள கொண்டு வந்து ஒன் டைம் ஃபுட்டு எங்க நிறுவனத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த இடத்துல போய் அவங்களுக்கு நாங்களே சமைச்சு ஏறக்குறைய ஒரு 200 பேருக்கு டெய்லி 90 நாட்கள் நாங்க தொடர்ந்து செய்தோம். இப்பவும் அவர்களை நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அங்க இருக்கிற சில பேர் நீங்க அங்க பாத்தீங்கன்னா நல்லா வரைவாங்க. அந்த படத்தை நாங்க எடுத்து அவங்களால வெளியே போய் அது சேல் பண்ணி கொடுக்கறீங்க. ஆமா, அதை நாங்க என்ன பண்ணுவோம், அதை நாங்க சேல் பண்ணி எங்களால முடிஞ்சதை அவங்களுக்கு நாங்க உதவிகள் செய்யறோம். நிறைய ஆக்டிவிட்டிஸ் அவர்களை எப்படி சமுதாயத்தோடு இணைக்கிறது அந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் நாங்க செய்துட்டு இருக்கோம் சார். வாரத்துல 3 நாட்கள் அந்த இடத்துல போய் அங்க இருக்கிற கம்யூனிட்டி பீப்புளை நாங்க சந்திக்கிறது காரியம். சரி, 90 நாள் கூடவே இருந்து அவங்களை பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க. அதாவது அவங்களுடைய குடும்பத்துல இருக்கிற நபர்களே பாத்தீங்கன்னா தொழுநோயால பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா கைவிட்டுருவாங்க. அப்படி இருக்கும்போது 90 நாள் அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம். அதாவது 9 நிமிஷம் கூட அவங்க கூட வந்து யாரும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க டைம். ஆனா 90 நாள் இருந்திருக்கீங்க, அது வந்து அவங்க எப்படி மன ரீதியா அந்த நோயால பாதிக்கப்பட்டவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க? நான் போனாவே ஒருத்தவங்க மகளா பாப்பாங்க, ஒருத்தவங்க பேத்தியா பாப்பாங்க, ஒருத்தர் அம்மாவா பாப்பாங்க. சோ அவர்களுடைய பார்வை வந்து நம்மள வந்து அவங்களை வெறுக்க வைக்காது சார். அதாவது உலகத்துல அன்பு இருந்தா எல்லாத்தையுமே செய்யலாம் காரியம். அவங்களோட நாங்க டைம் பண்ணுவோம். அவங்களுக்கு நாங்க அவங்களோட பழகும் பொழுது அவங்களோட நேரத்தை செலவழிக்கும் பொழுது ஏன்னா இன்றைக்கு வந்து நம்முடைய சமுதாயம் ஒரு சில கூட்டத்தை இன்னமும் என்ன பண்ணிட்டே இருக்காங்க, வெறுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான காரியத்தை எல்லாம் உடைக்கணும். சோ அவங்க வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் தான்.
சரிங்களா சார். சோ அந்த மாதிரியான ஜனங்களுக்கு அவங்க எங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம நம்ம வீட்டு பிள்ளை வந்திருக்கு அப்படி சொல்லி அந்த தெரு முனையில பார்க்கும் பொழுது அம்மானு ஓடி வருவாங்க. அப்படி நாங்க ஒரு பழக்கத்துல. சரி, அப்போ அந்த தருணம் வந்து உங்களுக்கு எல்லையெல்லாம் சந்தோஷத்துல நீங்க இருப்பீங்க. ஆமா, அது சொல்லவே முடியாது சாரு, சொல்லவே முடியாது. நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், அன்னை தெரேசாவை குறித்து அதிகமா கேள்விப்பட்டிருக்கோம், அதிகம் வாசிச்சிருக்கோம், அநேக வீடியோ எல்லாம் பார்த்திருக்கோம். சோ அவங்க இந்தியாவில எவ்வளவு ஒர்க் செஞ்சிருக்கிறாங்க, நம்மளும் இந்தியன்ஸ். சரி, ஓகே, உங்களால முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்கீங்க, பெரிய விஷயம். சரி, அடுத்ததா இப்போ வந்து ஃபுட் டிரைவ் அப்படின்னு ஒரு ஆட்டோ வந்து சிட்டிக்குள்ள அங்கங்க வந்து அப்பப்போ பார்த்ததா நிறைய பேர் சொல்றாங்க. நானும் சில டைம் வந்து பார்த்துருக்கேன். அது வந்து நீங்க தான் அதை இயக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து எதற்காக அந்த ஃபுட் டிரைவ் அப்படின்னு ஒரு ஆட்டோ வந்து போயிட்டு இருக்கு, அது மூலமா மக்களுக்கு என்ன பண்றீங்க? ஆமா, சரியா சொன்னீங்க சார். நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது மார்னிங் டிஃபன் சாப்பிட்டதே கிடையாது. ரொம்ப நாங்க வந்து ஒரு எங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படிதான் நாங்கள் வளர்ந்தது. அதுதான் எங்களுடைய நிறுவனம்னு பார்த்தா தனிப்பட்ட விதத்துல எதெல்லாம் எனக்கு பாதிப்பு உண்டானது அதுதான் இன்றைக்கு நாங்க ஒரு உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ அது கிடைக்காத மக்கள் சமுதாயத்தை, அதாவது பான் டு சர்வ், ஒவ்வொரு மனுஷனும் பிறந்ததே சர்வ் பண்ணலாம், மத்தவங்களுக்கு உதவுதான். மனிதர்களை நேசிக்கணும். நாங்க என்ன சார் அந்த ஆட்டோ நாங்க இது பண்ணி ஒவ்வொரு நாளும் 100 பேர் எங்க டார்கெட். நீங்க சென்னையில எந்த இடத்துலயும் நீங்க பாக்கலாம், அது ஃபுட் டிரைவ் ஒன்னு இருக்கும். 42,610 தெருக்களில் இந்த ஆட்டோ இருக்கும். அப்படி ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு பின்கோடு என்ன எங்களோட டார்கெட் சார், ஸ்ட்ரீட்ல பிச்சை எடுக்கிற சிறு பிள்ளைகள், மனநல பாதிக்கப்பட்டவர்கள், கை கால் இல்லாதவர்கள், அதாவது அடுத்த வேளை ஃபுட்டுன்னு யோசிக்கிறாங்க பாத்தீங்களா. நம்ம சென்னையில வந்து யாரும் வந்து சாப்பாடு இல்ல அந்த மாதிரியான இருக்கு. ஒரு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுட் வேஸ்ட் பண்றாங்க, இன்னொரு பக்கம் வந்து மக்கள் சாப்பாடு இல்லாம இருக்கு நம்ம வசிக்கிற சென்னையில. என்ன பொறுத்த வரைக்கும் சார், தனி ஒரு மனுஷனுக்கு உணவு இல்லாம இருக்க கூடாது, எல்லாருக்குமே வந்து சாப்பாடு கிடைக்கும். நிறைய இடத்துல நாங்க மீட் பண்ணி பாரிஸ் கார்னர்ல பாத்தீங்கன்னா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, எப்போ வருவாங்க, எப்போ இந்த ஆட்டோ வர, எப்போ நமக்கு ஃபுட் தருவாங்க. சில நேரத்துல மழை வந்துச்சுன்னா வெளியே கால் இல்லாதவங்க காசு கேட்க போக முடியாது, அவங்க சில நேரத்துல பசியா இருப்பாங்க, சில நேரத்துல எல்லாம் அழுது கூட இருப்பாங்க, கண்ணு தெரியாத ஆட்கள் இருப்பாங்க. குரலை கேட்டு அவங்களோட கொஞ்ச நேரம் பேசிட்டு நேரத்தை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி, ஏன்னா இன்னைக்கு தெருவுல இருக்கிறவங்க வந்து யாரும் வந்து பேசணும் விரும்ப மாட்டாங்க. அவங்கள பார்த்து நல்லா இருக்கீங்களா, நாங்க இருக்கோம், ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், அவங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை இருக்கும். இருக்கிறாங்க இந்த இந்த உலகத்துல நம்மள நேசிக்கவும் நம்மள விசாரிக்கிறதுக்கும் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது நேயர்கள் கூட வந்து நீங்க சொன்னதை எடுத்துட்டு பாக்குறவங்கள்ட்ட கேட்கலாமா, அதாவது பைசா போடுறது மட்டும் இல்லாம எப்படி இருக்கீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்றீங்க. அருமையான ஒரு விஷயம். சரி, இவ்வளவு விஷயங்கள் நீங்க செஞ்சுட்டு வரீங்க, ஏதாச்சும் விருதுகள் வாங்கியிருக்கீங்களா? ஆமா சார், லாஸ்ட் ஜனவரி கூட ஒரு விருது வாங்கினோம். சென்னையில 1500 என்ஜிஓஸ்ல 10 என்ஜிஓஸ் வந்து வந்து செலக்ட் பண்ணி அதுல எங்களோட என்ஜிஓவும் செலக்ட் பண்ணி ஒரு விருது கொடுத்து ஒரு கேஷ் செக் ஒன்று கொடுத்தாங்க. ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நார்த் சென்னையில பெஸ்ட் உமன் அவார்ட் வாங்கியிருக்கோம். ஸோ விருதுகள் சொல்லிக்கிட்டே போகலாம் சார். சரி, அருமை. இன்னும் நிறைய விருதுகள் நிச்சயமா வாங்குவீங்க, ஏன்னா உங்களுடைய சேவைகள் அந்த மாதிரி இருக்கு, தொடர்ந்து பல சேவைகள் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, அதை தொடர்ந்து இப்போ விடோ அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க இல்லையா பெண்கள், அவங்களுக்கு வந்து சிறப்பு அக்கறை வந்து உங்களோட அமைப்பு மூலமா கொடுக்கறதா கேள்விப்பட்டேன், அதை பத்தி சொல்லுங்க. இப்ப என்னன்னா சார், நாங்க வந்து ஒரு ஏரியாவை நாங்க அடாப்ட் பண்ண ஒரு ஸ்லம்குள்ள போகும் பொழுது அந்த ஸ்லம்ல நாங்க என்ன பண்ணுவோம் சார், யங் விடோஸ், இளம் விதவைகள் யார் இருக்கிறாங்க அவங்களோட ஹிஸ்டரி எல்லாம் அவங்களோட ஸ்டாட்டிக்ஸ் எல்லாம் எடுத்து அவங்களுக்கு வந்து நாங்க கைத்தொழி, டெய்லரிங் சொல்லி கொடுக்கறது, பியூட்டிஷியன் காரியம் சொல்லி கொடுக்கறது, இந்த சோப்பு பெனாயில் அந்த மாதிரி இருக்குல்ல சார், அவங்க அவங்களே அவங்க சொந்த காலில் நிக்கணும், அதுதான் எங்களோட டார்கெட். அந்த மாதிரியான உதவிகள் செய்யறோம். 60 வயசுக்கு மேல இருக்கிற விதவை அம்மாங்களுக்கு எங்க நிறுவனத்தில இருந்து அவங்களுக்கு அரிசி அவங்களுக்கு வந்து நாங்க, ஏன்னா இன்னைக்கு 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க இந்த சமுதாயமும் அவங்கள பாக்குறது இல்ல, குடும்பமும் அவங்கள பாக்குறது இல்ல. அவங்களுடைய ஏறக்குறைய 170 அம்மாமார்கள் இருக்கிறாங்க.
அவங்களுக்கு நாங்க மாசத்துல ஒரு முறை அவங்கள ஒரு இடத்துக்கு வர வச்சு அவங்களுக்கு விளையாட்டுகள் எல்லாம் இது பண்ணி அவங்களுக்கு ஃபேஷன் ஷோ ஒவ்வொரு மந்த் ஒவ்வொரு இப்போ இந்த மாதம் கூட அவங்களுக்கு உமன்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அவங்களெல்லாம் ஒரு இடத்துல கூட்டி அவங்களுக்கு கேம்ஸ் எல்லாம் வெடிச்சு அவங்களுக்கு ரைஸ் கொடுத்து ஃபுட் எல்லாம் கொடுத்து அவர்களுக்கும் எங்களால் இயன்றத உங்களுக்கு கைத்தொழில் சொல்லிக் கொடுக்குறேன். சொல்லிக் கொடுக்குறீங்க, சரி அருமை. இப்போ அதை தொடர்ந்து இப்போ சாலையோரமா இருக்கிற ஆதரவற்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து போர்வை கொடுக்கறது, அப்புறமா அவங்க மீட்டு அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கறது, அந்த மாதிரி செயல்களும் செய்றீங்க இல்லையா? ஆமா சார். அதை பற்றி நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நீங்க பாக்கலாம், பிளாட்ஃபார்ம் பாக்கலாம், மனநிலை பாதிக்கப்பட்டவங்க வியாதியில இது பண்ணுங்க, மோஸ்ட்லி வந்து வெளியேந்து வந்தவங்களதான் அவங்க இருப்பாங்க மோஸ்ட்லி 90%. அப்போ நாங்க என்ன பண்றோம் சார், அந்த ஆட்களை வந்து சந்தித்து லோக்கல்ல இருக்கிற போலீஸ் கிட்ட எம்டி போட்டு சென்னையில இருக்கிற முதியோர் இல்லம் மனநிலை பாதிக்கப்பட்ட இடத்துல அவங்கள போய் பத்திரமா அவங்கள சேர்த்து அது சேர்க்கறதுக்கு முன்னாடி நாங்க என்னென்ன உதவிகள்லாம் அவங்களுக்கு செய்ய முடியும், அவங்கள ஷேவ் பண்ணி நல்லா அவங்கள குளிப்பாட்டி அவங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு டேப்லெட் எல்லாம் கொடுத்து நாங்க இருக்கிறோம் அந்த வார்த்தை நாங்க இருக்கிறோம் அவங்களுக்கு நாங்க இருக்கிறோம் அவங்கள போய் என்ன காப்பகத்துல சேர்த்து அவங்கள ஃபாலோ பண்ணோம், எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா அவங்களுடைய உறவினர்கள் யாராவது இருக்கிறாங்களா இந்த மாதிரியான காரியத்தையும் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரி, இது வரைக்கும் அந்த மாதிரி சாலையோரம் வந்து ஆதரவற்று இருந்த ஒரு நபரை வந்து நீங்க அவங்க ஃபேமிலி கூட சேர்த்துன அனுபவம் உண்டா? ஆமா இருக்கு சார். நாங்க ஒரு முறை ஃபுட் ட்ரைவ் பண்ணும் போது ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல நல்லா ஞாபகம் இருக்கு, ஒருத்தர் அவர் வந்து பஸ் டிரைவரா வந்து ரிட்டையர்ட் ஆனவர். நாங்க சாப்பாடு கொடுக்கும் போது ஒரு ஐயா அங்க அம்மா இங்க ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கும் சாப்பாடு, அவரை பார்க்கும் பொழுது என்னுடைய இருதயம் ரொம்ப யாரோ கிராஷ் பண்ண மாதிரி, அப்ப அவர் இடத்துல பேசும் போது அவர் கால சதெல்லாம் பிஞ்சு ஈ பூச்சி எல்லாம் மிச்சிடு, அவரோட கொஞ்சம் நாங்க பேச்சு கொடுத்தோம். அம்மா எனக்கு நாலு நாள் ஆகுது எனக்கு டீ மட்டும் வாங்கி கொடுங்க, உடனே அவருக்கு டீ பிஸ்கெட் எல்லாம் வாங்கி கொடுத்து எங்களுடைய வாலண்டியர்ஸ் எல்லாம் அவர் பக்கத்துலயே நாங்க உட்காந்து அவரோட பேச ஆரம்பிச்சு. அப்போ அவரு அவரோட பென்ஷன் புக்கு அவருடைய ஆதார் கார்டு எல்லாமே வச்சிருந்து நான் இங்கதாம்மா இருக்கிறேன் 15 நாளா இங்கதான் இருக்கேன், ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்டண்டர் இருந்தாதான் சேவ் பண்ண சொல்லிட்டாங்க யாரும் இல்லம்மா, என்னோட பிள்ளைகள் மட்டும் பென்ஷனுக்கு வந்து அவரு நான் நினைக்கிற ஏறக்குறைய 20,000 கிட்ட பென்ஷன் வாங்குறோம், பென்ஷனுக்கு மட்டும் வந்து சைன் வாங்கிட்டு போயிடாங்கம்மா சொல்லும் போது எங்களுக்கு நாங்க என்ன பண்ண அவரை அப்படியே எங்க ஆட்டோல ஏத்தி எங்க வீட்டுல கொண்டு போய் அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் கொடுத்து நல்லா அவரை குளிப்பாட்டினார். ரொம்ப நாள் இருக்கும், மாச கணக்குல இருக்கும் அவர் குளிச்சு, என்னுடைய சகோதரி அவங்க அவங்க நல்லா குளிப்பாட்டி சாப்பாடு கொடுத்து அவருக்கு டேப்லெட் எல்லாம் கொடுத்து அவருக்கு கொஞ்சம் மூச்சு வாங்குறப்ப அதெல்லாம் சரியானு நாங்க என்ன பண்ணோம், அவரோட அட்ரஸ் எல்லாம் எடுத்து அவர் ஆட்டோல கரைச்சு அவரோட குடும்பத்துல போனோம். அவரோட குடும்பத்துல போனோம்னு அவங்க வந்து இல்ல எங்களுக்கு அப்பாவை நாங்க சேர்க்க மாட்டோம், எங்க அப்பா இல்ல இப்படி வியாதியில இருக்கிற நாங்க வந்து தயவு செய்து இத பாத்துட்டு இருக்கோங்க, உங்களுடைய பெற்றோர்களை நீங்க தயவும் செய்து அவங்க வீட்டை விட்டு வெளியவோ அவங்களை வெறுக்காதீங்க, ஏன்னா வயது ஆக ஆகதான் அவங்களுக்கு ஒரு அன்பும் ஒரு அடைக்கலமும் நிச்சயமா தேவைப்படும். நிறைய முதியோர் இல்லத்துல நான் கேள்வி, என் பிள்ளை வந்து என்ன நான் வந்து நினைச்சமா நான் தொலைஞ்சு போயிட்டேன்னு, ஆனா என் பிள்ளைங்களே என்ன இறக்கி விட்டு போயிடாம எத்தனையோ காப்பகத்துல முதியோர்கள் என்னத்துல சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க சொல்லும் போது அவங்க பையன் ஏற்றுக்கொள்ளல, அப்புறம் நாங்க 4-5 ட்ரெஸ்ல இருக்கவங்க எல்லாம் அவங்க கிட்ட போய் பேசி அவங்களுக்கு இது பண்ணி உங்களுடைய கடமை, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களை பார்க்க வேண்டிய கடமைகள் இருக்கு, நம்ம பெற்றோர்கள் அப்படி நினைச்சா நம்ம இப்படி இருக்க மாட்டோம் கண்டிப்பா. சோ அதனால அவர்கிட்ட நாங்க அவர் பேசி அவரு அவங்க அப்பா அவரோட சேர்த்து நாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம், அப்பாவும் நல்லா இருக்காங்க பிள்ளையும் நல்லா. அப்புறம் அந்த ஐயா வந்து எங்க கால எல்லாம் விழுந்து நன்றி எல்லாம் சொல்ல, அந்த தருணம் அந்த நிமிஷம் மறக்கவே முடியாது, நல்லா இருக்கிறாரு. இப்ப ஃபேமிலியோட ஒண்ணா மகனோட ஒண்ணா இருக்காரு. நாங்க அவர் புரிய வச்சோம், பணத்தை விட உறவு எவ்வளவு முக்கியம், மணி இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட், மணி இஸ் ஒன்லி பேப்பர் அப்படிங்கறத புரிய வச்சு உறவு எவ்வளவு முக்கியமானது. சரி, இப்போ இதெல்லாம் தொடர்ந்து வேற என்ன சேவைகள்லாம் பண்றீங்க, அதுவும் சில ஏரியாக்களை வந்து நீங்க தத்தெடுக்கிறதா நாங்க கேள்விப்பட்டோம், அதை பற்றி. ஜிப்சிஸ் இருக்காங்க நரி கூடவங்க, நாங்க முதலாவது எங்களுடைய தொண்டு நிறுவனம் வந்து மெரினா பீச்ல ஒரு நீங்க கண்ணகி சிலைக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பனைமரம் இருக்கும், அங்கதான் நாங்க முதல்ல எங்களோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாங்க. இருக்கிற பீச்ல ஃபுல் பீச் இந்த ஸ்டாச்சுல இருந்து அந்த ஸ்டாச்சு வரைக்கும் இருக்கிற எல்லா
பிச்சை எடுக்கிற பிள்ளைங்க எல்லாம் ஒன்னா கூப்பிட்டு அங்க நரிக்குறவர்கள் இருந்தாங்க. 2009-11 அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் பாடம் சொல்லி கொடுத்து அங்க கவர்மெண்ட் டாய்லெட் ஒன்று, அந்த பிள்ளைகளை நாங்களே கொண்டு போய் குளிக்க வச்சு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல்ல எல்லாம் படிக்க வச்சு அந்த பிள்ளைகளை நல்ல நிலைமையாக்க. எனக்கு நரிக்குறவர்களோட ரொம்ப நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்களுக்காக நிறைய கோர்ஸ் எல்லாம் கூட அவங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும், அவங்களோட அடிப்படை காரியங்கள் எல்லாம் என்ன, அவங்கள குறித்த கார் இங்க நீங்க பாத்தீங்கன்னா பெரியபாளையம் போற ரோட்ல ஒரு ஏரியா இருக்கு, அதுக்கப்புறம் ரெட்டில்ஸ் பகுதியில் ஒரு ஏரியா இருக்கு. ரெண்டுமே நரிக்குறவர்களுக்கான காலனி. அந்த காலனியே நாங்க அப்படியே ஃபுல்லா அடாப்ட் பண்ணிட்டோம். என்னன்னா அங்க இருக்கிற எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகளுக்கு எப்படி கல்வி கொடுக்கலாம், அந்த அடிப்படை வசதி, டாய்லெட் வசதி, தண்ணி வசதி. ஏன்னா அவங்களுக்கு வந்து நரிக்குறவங்க நடுவில் இருப்பாங்க, இந்த பக்கம் கிராமத்து ஆட்கள், இந்த பக்கம் அவங்களுக்கு தண்ணி வசதி கூட இருக்கு. அப்ப அவங்களுக்கு நாங்க போர் வாட்டர்லாம் பண்ணி சமுதாயத்துல அவங்களும் வாழணும் வளரணும், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த சமுதாயத்துல அவங்களாலையும் வாழணும் சாதிக்க முடியும்ன்ற அவங்களையும் நாங்க அடாப்ட் பண்ணி நிறைய காரியங்கள் குழந்தைங்களுக்கு கல்வி கொடுக்கறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. அடிப்படையா இப்ப வந்து ரெடிஸ் பாத்தீங்கன்னா 47 குடும்பம் இருக்கு. 47 குடும்பத்துல அங்க அவங்களுக்கு வந்து டாய்லெட் வசதி இல்ல. அவங்க வந்து மெயின் ரோட்லயே அப்படியேதான் இருக்கிறாங்க. ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு ஸ்ட்ரீட்ல வீடு கட்டிருக்காங்க. அந்த வீடெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஷீட் எல்லாம் இருக்க, நாங்க அங்க இருக்கிற ஜனங்களுக்கு சிமெண்ட் ஷீட்டு, ஒரு ஒரு வீட்டுக்கு 20 ஷீட் அந்த மாதிரி வீடுகள்லாம் கட்டி கொடுத்துருக்கோம். பெரியபாளையம் போற வழியில வந்து இருக்கிற நரிக்குறவர்களுக்கு நாங்க போர் வாட்டர் அது போட்டு கொடுத்துருக்கோம். ஏன்னா நரிக்குறவங்க நல்லா குளிக்கணும், சுத்தமா இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தண்ணி வசதி இல்லாம இருந்ததால அந்த மாதிரியான உதவிகளும் நாங்க செஞ்சிருக்கிறோம். அங்க இருக்கிற சில பிள்ளைகள் சில்ட்ரன்ஸ், எங்களோட ஃபோக்கஸ் மெயின் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன். ஒரு நாளும் பிள்ளைங்க வீட்டுல இருக்க கூடாது, கண்டிப்பா ஸ்கூல் போகணும், பிள்ளைங்க ஸ்கூல் போய் படிக்கணும், அதுதான் எங்களோட விருப்பம். சரி, இப்போ அடுத்ததா உங்களுடைய ஃபியூச்சர்ல வந்து என்ன மாதிரியான செயல்கள் செய்யணும், மக்கள் வந்து என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க? என்னுடைய விருப்பம் என்னன்னா சார், மெயின் வந்து இந்த 2020 சென்னையில வந்து பிச்சை எடுக்கிற குழந்தைகள் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் ரொம்ப ரன் பண்ணேன், ரன் ஃபார் சில்ட்ரன் வின் த நேஷன். குழந்தைகளுக்கு ஓடுனாவே கண்டிப்பா இந்த நேஷனை நம்ம வின் பண்ணிடலாம். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சார், சென்னையில பிச்சை எடுக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. நீங்க பாத்தீங்கன்னா டிராபிக்ல காரை தட்டி காசு கேட்கறது, மெரினா பீச்ல பிள்ளைங்க காலில் விழுந்து பணம் கேட்கறது, பிள்ளைகளை வச்சு அதான் அவங்க சொந்த பிள்ளையா இருப்ப. நிறைய பிச்சை எடுக்கிற இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா சொந்த பிள்ளையே இருக்காது. ஒண்ணு அந்த பிள்ளை தூங்கிட்டே இருக்கும், ஏதாவது பிள்ளைங்க அந்த வாடகை எடுப்பாங்க 3 மணி நேரத்துக்கு 30 ரூபாய் வாடகை, அந்த மாதிரியான காரியங்களும் நானு. சோ என்ன பாதித்த விஷயம், சிறு பிள்ளைகள் 2400 பிள்ளைகள் நம்ம சென்னையில இருக்கிறாங்க, தெருவுல பிச்சை எடுக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் பிச்சை எடுக்கிற குழந்தைங்க இருக்க கூடாது, அதுதான் என்னோட மெயின் விஷன். ஸ்ட்ரீட்ல வந்து இந்த ஸ்ட்ரீட்டோட விஷன் என்ன, பிச்சை எடுக்கிற பிள்ளைகள் இருக்கக்கூடாது. அது மாத்திரம் இல்ல, சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் நீங்க எங்க குழந்தைகளை பார்த்தாலும், உங்களால முடிஞ்ச ஒரு கல்வி உபகரணம் வாங்கிட்டு வரலாம், ஒரு பென்சில், ஒரு பேனா, இல்ல அந்த பிள்ளை எந்த இடத்துல இருக்கு, யார் கூட இருக்கு, அதை பார்த்து ஸ்கூல்ல ஏதாவது அந்த பிள்ளைய சேர்க்க முடியுமா, அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த என்ன காரியத்தை செய்யலாம் மாதிரி. இதுதான் என்னோட நேயர்களுக்கும் சொல்றேன், எங்களோட விஷன் ஸ்ட்ரீட்ல வந்து நம்ம வசிக்கிற, நான் பிறந்த நான் வளர்ந்த இந்த சென்னையில ஸ்ட்ரீட்ல பிக்கஸ்ட் சில்ட்ரன் இருக்கக்கூடாது. சரி, இதுக்கு வந்து மக்கள் என்ன பண்ணணும்னு நீங்க சொல்றீங்க? கண்டிப்பா மக்கள் செய்யலாம் சார், மக்களால முடியாதது ஒண்ணுமே இல்லை. மக்கள் எங்க பார்த்தாலும் இப்ப பிள்ளைங்க வந்து கேட்பாங்க, எங்களுக்கு ட்ரெஸ் இல்ல ட்ரெஸ் கொடுங்க, சாப்பாடு இல்ல சாப்பாடு கொடுங்க, காசு இல்ல காசு கொடுங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு இது இருக்கு, குழந்தை தெய்வம்னு. குழந்தைங்க எது கையை நீட்டினாவே நமக்கு முதல்ல நம்ம பேக்கெட்ல கை போயிடும். ஏதாவது பிள்ளைகளுக்கு ஒன் டைம் அது வந்து கூடாது, இப்ப இந்த செகண்ட்க்கு அந்த பிள்ளையோட தேவை பார்க்கணும். சரி, ரொம்ப அழகான விஷயங்கள் வந்து நம்ம பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்காக ஷேர் பண்ணிட்டீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.